ஈரோடு மாவட்டம் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை இந்திய மருத்துவ சங்கம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா விழிப்புணர்வு வாரம் August 1 முதல் 8 வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சியை வீட்டு வசதி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சு முத்துசாமி, கொரோனா கட்டுப்படுத்துவதற்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக நாம் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், அரசின் சார்பில் கொரோனா விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு துவக்கப்பட்டுள்ளது, மேலும் ஒரு வார காலத்திற்கு இந்த பணிகள் நடைபெற உள்ளது, இதில் மிக முக்கியமானது 3வது அலை வந்து விடுமோ என்ற அச்சம் மக்களிடத்தில் உள்ளது. அதிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் மக்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். குறிப்பாக முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி உள்ளிட்ட அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளை விரைவாக கடைபிடித்தால் நாம் நிச்சயமாக கொரோனாவை ஒழிக்க முடியும். இதைத்தான் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை இந்திய மருத்துவ சங்கமும் இணைந்து பணிகளை செய்து வருகின்றனர். மக்களை தேடி மருத்துவம் என்ற இந்தியாவிலேயே முன்மாதிரி திட்டம் இத்திட்டமானது. தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் துவக்கப்பட்டு மக்களுக்காக வீடு வீடாக சென்று கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. அதில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிந்து மருத்துவர்களின் பரிந்துரைப்படி 2 மாத காலத்திற்கு என்னென்ன மருந்துகள் தேவையோ அனைத்தையும் கொடுத்து மருத்துவ சிகிச்சை அளித்து கண்காணித்து வருகின்றனர். 3வது அலையை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் என்றார்.